உதயம் பொங்கல் திருவிழா மூன்று வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல். பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த மாலத்தீவு அமைச்சர்கள் மூவரை பதவி நீக்கம் செய்தது மாலத்தீவு அரசு. மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது இப்ராஹிம் சோலி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் இரண்டு நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் நாளிலேயே 550,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து இலக்கு எட்டப்பட்டதாக தமிழக தொழில்துறை அறிவிப்பு. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஜல்லிக்கட்டு காளை வடிவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு பரிசாக வழங்கினார். மாநிலங்களின் வளர்ச்சியுடன் கூடிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியே நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் கருத்து. முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சியே தமிழக அரசின் இலக்கு என்றும் உரை. முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் சீரான வளர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். அதனால தான் தொழில் திட்டங்கள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக அமைக்கப்பட்டு வருது. பின்தங்கிய மாவட்டங்களில் பெரும் அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்குற விதமாக முதலீட்டு திட்டங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கு. பொருளாதார வளர்ச்சியில் அதிவிரைவு பாதையில் தமிழகம் பயணிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உயர் தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகள் மிகுந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது அரசின் நோக்கம் என்றும் பேச்சு. பொருளாதார வளர்ச்சியில அதிவிரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இலக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன். தமிழ்நாட்டை 2030 ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்த இலக்கு. முதலீட்டாளர் மாநாட்டில் தொலைநோக்கு திட்ட அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். செங்கல்பட்டில் 515 கோடி ரூபாயில் அமையவுள்ள கோத்ரேஜ் தொழிற்சாலைக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர். 446 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நடவடிக்கை. ஒசூரில் மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்காக டாடா நிறுவனம் 12,082 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம். JSW எனர்ஜி நிறுவனம் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்து. ஹைட்ரஜன் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை தயாரிக்க ஹுண்டாய் நிறுவனம் 6,150 கோடி ரூபாய் முதலீடு. ஆலையை விரிவுபடுத்துவதற்காக TVS நிறுவனம் 5,000 கோடி ரூபாய் முதலீடு. தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாயில் மின் வாகன உற்பத்தி ஆலை அமைக்கிறது வின்பாஸ்ட் நிறுவனம். செல்போன் அல்லாத பிற மின்சாதன உற்பத்திக்காக 1,000 கோடி ரூபாயில் பெகட்ரான் ஆலையை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் கையெழுத்து. 1,37,000 கோடி ரூபாய் அளவிற்கு எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மின்சாரத்துறை அறிவிப்பு. 18,420 மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் பசுமை தொழில்நுட்பங்களின் கூடுதல் முதலீடு செய்ய ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக முகேஷ் அம்பானி பேச்சு. ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டில் இதுவரை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்துள்ளதாகவும் காணொலி வாயிலாக உரை. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தொழில்துறை அறிவிப்பு. உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பரந்தூர் விமான நிலையத்தின் மாதிரி வடிவம். விமான நிலையத்தை இணைக்கும் முக்கிய வழிச்சாலைகளுடன் 3D வடிவில் மின் விளக்குகளால் அமைப்பு. 1,000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியது.
சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கிய ரேஷன் கடை பணியாளர்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 3 வயது பெண் குழந்தை உட்பட 2 பேரை கொன்ற சிறுத்தை பிடிப்பட்டது. மயக்க ஊசி செலுத்தி வலை போட்டு சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை நிறைவேற்ற இலக்காக வைத்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். விண்வெளியில் தனியார் முதலீடு செய்வதற்கான சூழலையும் உருவாக்கி வருவதாக கருத்து. வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் அமைச்சர் சிவசங்கர் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. 15வது ஊதிய ஒப்பந்தம், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க முடிவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை வரும் 13ஆம் தேதியன்று பிரதமர் மோடி தொடங்க உள்ளதாக தகவல். பீகாரின் சம்பரனில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல். உதயம் பொங்கல் திருவிழா 3 வீடுகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல்.